பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல்ஸ், ஓகேங்களா? அதாவது நிறைய கவர்னர் ஜெனரல்ஸ் இருப்பாங்க. அந்த கவர்னர் ஜெனரல்ஸ்ல யார் யாரு என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்கா, ஓகேங்களா? ஒரு ஹிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் ஆகுது, குரூப் டூக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, இல்லை வெவ்வேறு எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, ஓகேங்களா? ஆன்சன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியான்னு சொல்லி நான் ஒரு மூணாக பிரிப்போம், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மாடர்ன் இந்தியா. நமக்கு சிலபஸ் ஸ்டார்ட் ஆகிறதே மாடர்ன் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகும், அதாவது வந்து இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் பிரிட்டிஷோட இன்வென்ஷன்ஸ், அதாவது ஐரோப்பியர்கள் வருகையிலேருந்து தான் வந்து சிலபஸ் ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எதுனா கவர்னர் ஜெனரல்ஸ், ஓகே? ஃபஸ்ட் என்னென்ன சொல்லலாம், வார்னி ஹேஸ்டிங்ஸ், ஓகேங்களா? கவர்னர் ஜெனரல்ஸ் பார்க்குறோம். வார்னி ஹேஸ்டிங்ஸ், வார்னி ஹேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அதாவது கடைசி வங்காள கவர்னர் யார் இருக்காங்க, வார்னி ஹேஸ்டிங் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 1772 இவருடைய காலத்தில் வங்காள கவர்னராக இருக்கும் பொழுது இவருடைய காலத்தில் இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிற முறையை ஒழிக்கிறாரு. அதே போல் இவருடைய காலத்தில் என்ன மாற்றுறாங்க, தலைநகரம் மாற்றுறாங்க. எந்த ஊரில் எந்த ஊர் மாற்றுறாங்க, முர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவிற்கு தலைநகரம் மாற்றம். அதன் பிறகு 1773 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வராங்க. பிரிட்டிஷ் கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வராங்க. அந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் கொண்ட உறுப்பினர் குழு உருவாக்குறாங்க, ஓகேங்களா? 4 பேர் கொண்ட உறுப்பினர் குழு உருவாக்குறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் பெங்கால் அப்படிங்கிற பதவியை ஒழிச்சுட்டு என்ன பதவி கொண்டு வராங்க, கவர்னர் ஜெனரல் பெங்கால் அப்படிங்கிற பதவி கொண்டு வராங்க. கவர்னர் ஜெனரல் பெங்கால் தான் வந்து உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்டு வரதா இருக்காங்க. அவரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் பம்பாயும் கவர்னர் ஆஃப் மதராசியும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படணும் அப்படிங்கிற சட்டத்தையும் சொல்றாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1774 தலைமை நீதிமன்றம் ஒன்று கொண்டு வராங்க. அந்த நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் கொண்ட அமைப்பு இருக்குது. அந்த 4 பேர் கொண்ட அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி, 3 பேர் நீதிபதியாக இருக்காங்க. முதல் தலைமை நீதிபதி யாருங்க, எலிசா இம்பே, ஓகேங்களா? கல்கத்தாவில் வருவாய்த்துறை கழகம் வார்னி ஹேஸ்டிங்ஸால் கொண்டு வரப்பட்டது. அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆங்கில கலெக்டர், பிரிட்டிஷ் கலெக்டர் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2 நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க, ஒன்று சதார் திவானி அதாலத், இன்னொன்று வந்து நிசாமி அதாலத் அப்படிங்கிற 2 நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க. இந்த நீதிமன்றங்கள் திவானி அதாலத் அப்படிங்கிறது சிவில் நீதிமன்றமாகவும், நிசாமி அதாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் நீதிமன்றமாக இருந்துச்சு. அதே போல இந்து முஸ்லீம் சட்ட தொகுப்பு கொண்டு வந்தாங்க. இதை ஆங்கிலத்தை வடிவமைச்சவர் யாருன்னா ஹால்கேட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரி. அதன் பிறகு 1781 மதராசா கல்வி நிறுவனம் கல்கத்தாவில் உருவாக்கினார். ரொம்ப முக்கியமான கேள்வி, அதிகமுறை கேட்கப்பட்ட கேள்வி. 1781 மதராசா கல்வி நிறுவனம் எங்க உருவாக்குறாங்க, கல்கத்தாவில் உருவாக்குறாங்க, அவ்வளவு, ஓகேங்களா? ஓகே. அதே போல இவருடைய காலத்திலும் நிலம் குத்தகை விடப்பட்டது, ஓகேங்களா? வார்னி ஹேஸ்டிங்ஸோட காலத்திலும் நிலம் வந்து குத்தகை விடப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டது, ஓகேங்களா? நிலம் வந்து 5 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டது. சட்டம் மூலம் ஒரு இரட்டை ஆட்சி முறையை வந்து உருவாவதற்கு வழிவகுத்தது, ஓகேங்களா? இரட்டை ஆட்சி முறை உருவாவதற்கு ஒரு வழிவகுத்தது, ஓகேங்களா? 3 உறுப்பினர் குழுவா மாற்றப்பட்டது. ரெண்டாவது என்னங்க, கட்டுப்பாட்டு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. எத்தனை பேர் கொண்டதுங்க, 6 பேர் கொண்டது. இதுல ரொம்ப முக்கியம் நம்பர்ஸ், ஓகேங்களா? அதாவது பிட் இந்திய சட்டத்தில் கட்டுப்பாட்டு குழுவில் உள்ள உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க, ஓகே? எத்தனை பேருங்க, 6 பேர். ஓகே. இரண்டாவது ஆங்கில மைசூர் போர், ஓகேங்களா? 1780 1784 வரைக்கும் நடக்குது. இது யாருக்காக நடக்குதுங்க, ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷுக்கும் நடக்குது. இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1769 மதராஸ் உடன்படிக்கை அப்படிங்கிற உடன்படிக்கை பண்றாங்க. இந்த உடன்படிக்கை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் ஹைதர் அலிக்கும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி, ஓகேங்களா? இந்த ஒப்பந்தம் மூலம் பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியும் ஹைதர் அலிக்கு பிரிட்டிஷும் உதவுற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனால் அதை இரண்டு பேருமே மீறுறாங்க. மீறிட்டு 1781 ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை எங்கே நடக்குதுன்னா போர்ட்டோனோவா அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அந்த சண்டையில் யாருங்க, சார் ஐயர்கூட் அப்படிங்கிறவர் யார் தோற்கடிக்கிறாருங்க, ஹைதர் அலியை தோற்கடிக்கிறார். அதன் பிறகு 1782 நடக்கிற ஆறில் நடக்கக்கூடிய சண்டையிலையும் ஹைதர் அலி தோற்கடிக்கப்படுகிறார். பிறகு 1782 ஹைதர் அலி புற்றுநோயால் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய மகன், ஓகேங்களா, ஹைதர் அலியோட மகன் 1784 என்ன சொல்றாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார், ஓகே, ஏதோ சண்டை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்னங்க, மங்களூர் உடன்படிக்கை. அதாவது ஒரு வார் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட வருடம், யார் பார்ட்டிசிபென்ட், யார் போரிடுறா, அதே போல எந்த இடம், உடன்படிக்கை என்ன அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் பார்க்க போறீங்க, ஓகேங்களா? இது வந்து ஒன்லி அந்த கூட்டுக்காரங்க கேட்கலாம், அல்லது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்கலாம், எதாவது வேணா கேட்கலாம், ஓகேங்களா? அவன் 1784 திப்பு சுல்தானால் மங்களூர் உடன்படிக்கை ஏற்பட்டது, முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? என்ன போர் முடியுதுங்க, இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் வந்து முடிவடைகிறது.
முதல் ஆங்கில மராத்திய போர் 1775ல இருந்து 1782 நடக்குது. இது ஒரு உடன்படிக்கைங்கிறது 1782 சால்வை உடன்படிக்கை. மாதவரா வந்து பிஷ்வாவா இருக்காரு, அதாவது கவர்னர் ஜெனரல்ஸ் பாக்குறதுனால போரை பத்தி அதிகம் பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? ஓகே, தனியா போரை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது அடுத்த போர் ஒரு போர் ரோகிலா ரோகில்கண்ட் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குன்னா மத்திய இந்தியாவிற்கும் அயோத்திக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி தானங்க ரோகிலா. ஓகேங்களா? மத்திய இந்தியாவிற்கும் ரோகிலா அப்படிங்கிற ஊர் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய இந்தியாவிற்கும் இந்தியாவிற்கும் அயோத்திக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி தானங்க ரோகிலா, ரோகில்கண்ட் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊரோட ஆட்சியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹபீஸ் ரஹமது கான். ரோகில்கண்டோட ஆட்சியாளர் யாருன்னா ஹபீஸ் ரஹமது கான். அயோத்தியோட ஆட்சியாளர் யாருன்னா சுஜா உத்தவ்லா. ஓகே, அயோத்தியோட ஆட்சியாளர் யாருன்னா சுஜா உத்தவ்லா. ரோகிலாக்கள் தோற்கடிக்கப்பட்டு ரோகில்கண்ட் எதோ இணைக்கப்படுது, அயோத்தியோட இணைக்கப்படுது. அவ்வளவுதான், இதுதான் ரோகிலா போர். போர் பத்தி டீட்டெயிலா படிச்சுக்கலாம், ஆனா இந்த சுருக்கம் இருந்தாலே போதும். ஓகேங்களா? மேக்சிமம் சுருக்கமே இருந்த உங்களுக்கு என்ன தான், ரோகிலா போர் 1774 ஹபீஸ் ரஹமது கான் வந்து ரோகில்கண்டோட ஆட்சியாளர், சுஜா உத்தாவ்லா வந்து அயோத்தியோட நவாப்பா இருக்காரு. ஓகேங்களா? ரோகிலாக்கள் தோற்கடிக்கப்பட்டு அயோத்தியுடன் ரோகில்கண்ட் இணைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அதே போல வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னாவே நந்தகுமார் அப்படிங்கிற பேர் வந்து ஞாபகம் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொய் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு சொல்லி நந்தகுமார யார் கையெழுத்து தூக்கல போட்டுருவா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து தூக்கல போட உத்தரவிட்டுருவார். ஓகேங்களா? இது வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸோட பேருக்கு மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டுரும், பிரிட்டிஷோட ரூலுக்கும் மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டதுனால வாரன் ஹேஸ்டிங்ஸ் மீண்டும் எங்க கூப்பிடுவாங்க, இங்கிலாந்துக்கு வரவழைச்சிருவாங்க. ஓகேங்களா? இவருடைய பதவி இதா பறிப்போம். ஓகேங்களா? நந்தகுமார், நந்தகுமார் வந்து பொய் கையெழுத்திட தூக்கிலிடப்பட்டவர் யாருங்க, நந்தகுமார். ஓகேங்களா? அவர் செஞ்ச குற்றம்னாலுமே ஆனா தூக்கில போடுற அளவுக்கு என்ன கிடையாதுங்க, குற்றம் இல்லை அப்படிங்கறது வந்து எல்லாருடைய தப்பா இருக்கும். சயித் சிங் பனாரஸோட ஆட்சியாளர், நந்தகுமார் பொய் கையெழுத்திற்காக வாரணி ஹேஸ்டிங்ஸால் தூக்கிலிடப்பட்டவர். அவ்வளவுதான். ஏசியாஸ்டிக் அசோசியேஷன் பெங்கால், இதுவும் யாருடைய காலத்தில் உருவானுச்சுங்க, வாரணி ஹேஸ்டிங்ஸ் காலத்தில். அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஏதோ ஏதோ யாரை பத்தின விஷயங்க, வாரணி ஹேஸ்டிங்ஸை பத்தி கேட்கப்படக்கூடிய விஷயம்.